ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் ஃபேஸ் க்யூஸ்ட் ஹாரர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுங்க. யாருங்க இவன்? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். டே என்ன கரண்டி வச்சு அடிக்கிறான்? டே என்னங்க தான் வாய்க்குள்ளே விட்டான்? லெவல் ஃபீல்டா? இப்போ என்ன பண்ணுறது? இவனை டச் பண்ணால் இவன் பயப்படுறான். இப்போ மேலேருந்து டே என்னடா டோலை உரிச்சு காட்டிக்கிட்ட பாட்டெல்லாம் பயந்து ஓட்டிட்டான் பையன். அதேமாரி இந்த வீடியோவில் அடவுட் பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு படத்தோட ஒரு காப்பி தான். அது வச்சு கிண்டல் அடிக்கிற ஒரு கேம் தான். என்னங்க அவுட் ஆகிட்டோங்க. இது வந்து அனேபிளாடா? நீங்கள் தலையை போட்டு திருப்பி டே என்னடா ஹெலிகாப்டர் மாதிரி தலை சுட்டுது. என்னங்க உண்மையிலே ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போயிடுச்சு. அவ்வளோதான் பாவம் அனேபிளாவோட தலை வந்து பறந்து போயிடுச்சு. இது என்னவா இருக்கும்? இது ஏதோ ஒரு படங்க. எல்லாமே இந்த கேமில் வர்றது எல்லாமே ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இந்த கேமு. இதில் என்ன இது பசில் இருக்குன்னே தெரியலையே. நான் சும்மா இவங்களை டச் பண்ண அந்த கை வந்து இவங்களை அமுக்கிட்டு போயிடுது. என்னடா பண்ணுறது? லெவல் ஃபெயில்டுன்னே வருது. டேய் அட பாவி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அட பாவி, வெக்கம் கெட்டவனே. ஓ கெட்ட விளைவா? சரி விடுங்க. இப்போ இது என்ன தண்ணி எடுத்து மூஞ்சில் ஓட்டினா காண்டாயிரும். அப்படித்தானே? என்ன சிரிக்குது? டே தண்ணி ஊட்டினா தண்ணி மூஞ்சில் ஊட்டினா காண்டாவாங்களேன். இது என்ன காண்டி ஆகலை? புரியலையே. சரி என்ன அவன் தண்ணி குடிக்கிறான். சரி குடிக்கிட்டான். டே என்னடா பண்ணுற? அடா பாவீங்களா? ஓ இப்போதான் பார்த்தீங்கன்னா காண்டாகி இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதை பாட்டன பையன் பயந்தா சும்மா உட்காந்துட்டு இருந்ததா சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்ததா வம்பு கேட்டி விட்டான். இது இந்த இது எனக்கு தெரியுங்க. ஒன்றும் இல்லை, இது நம்ம இழுத்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிது. காட்டு போய் அதை அப்படியே காலி ஆயிரும். இது ஒரு டம்மி பீஸுங்க. இதுக்கு என்னடா பண்ணுறது? என்ன வாய் டச் பண்ண சிரிக்கிறேன். சாப்பிட்டுதானே செய்யணும். இது வந்து போமகிறன்ட்டு சாப்பிட்டானே செய்வாங்க. என்ன ஃபெயிலுன்னு வந்து ஹிண்ட்டு டச் பண்ணி பார்ப்போம். ஓ இதை டச் பண்ணிவிட்டு டீ என்னடா வாய் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கும் அடுக்கும் வித்தியாசமே தெரியடா. இவனை பார்த்து அந்த பாமகிறேன்ட்டே பயந்து போயிடுச்சு. என்னடா ரெண்டு பேர்ட்டும் உரிச்சா வாய் ஒரே மாதிரி இருக்கு. இது என்னங்க இவனுக்கு? பையனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வருது. ஐயோ அக்கா பாட்டு பயந்துட்டாங்க. லெவல் ஃபெயிலா? அப்போ என்ன பண்ணுறது? இவங்களை வந்து கண்ணு மூட வச்சிடணுமோ? ஒரு வேளை இருக்குமோ? என்ன கண்ணு மூட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அக்கா பயந்துட்டாங்க. பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? லாங் ப்ரெஸ் பண்ணுமா? ஹிண்ட்டு கொடுத்தாங்க. டே என்னடா டச் பண்ண மறுபடியும் போகிறேன். இத்தாண்டா நான் அப்போவே பண்ணிட்டு இருந்தேன். இருங்க மறுபடியும் ஹிண்ட்டு கொடுத்துட்டு பார்ப்போம். ஒருவேளை லாங் ப்ரெஸ் பண்ணுமோ? ஓ புரிஞ்சிச்சுங்க, லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா வேறு உல்ஃபாக மாறிட்டார். ஓ இப்படி போகுடா கடை, அப்படியே சுட்டி வராங்க. சரி விடுங்க, நம்ம அடுத்த லெவல் பார்ப்போம். இது வந்து லெவல் 8. பையனை பார்த்தீங்கன்னா பயப்படுத்த வேண்டிதான். என்ன மறுபடியும் பயன்ட்டான்? டே என்னடா லாங் ப்ரெஸ் பண்ணணும் உள்ளேருந்து இன்னத்தை வரோம். ஓ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி வேஷம் போட்டுட்டு உட்காந்துருக்கான் குட்டி பயலே. இப்போ இது என்னடா ரொம்ப வச்ச அறுக்கிறான்? என்னடா பொம்மையை அறுத்து விட்ட? இப்போ அதை டச் பண்ணி பார்ப்போம். என்னங்க டச் பண்ணனே உன் வாயில் போய் செட்டில் ஆயிடுச்சு. எல்லா பொம்மைங்களும் பார்த்தே சிரிக்குது. சரி விடுங்க, நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போம். இது என்னடா? இது வந்து எக்ஸாஸ்ட்னு ஒரு பேய் படம். அந்த படத்தோட ஒரு காமெடி பண்ணுறது தான் இது வச்சுருக்கானுங்க. அதேமாரி இந்த கேம் பிளேயில் வந்து ஒரு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 படம் பேர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கமாண்டை விட்டிங்கன்னா பின் பண்ணி வைப்பேன். அப்படியே ஒரே அடியாக மேலே அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ இது என்னடா பேய்?
நீங்க சொங்கி மாதிரி இருக்கு. அடபாவி சொங்கின்னு சொன்னது காடு கேட்டுக்குமோ, போட்டு தள்ளிடுச்சு. என்ன பண்ணணும் இத? இங்க காணோம் வந்துருச்சு, டச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னடா டச் பண்ண மறுபடியும் போட்டு தள்ளுது. டே நீங்க ஹிண்ட் ஒழுங்காவே கொடுக்க மாட்டேங்கிறீங்கடா. சரி மறுபடியும் பார்ப்போம். ஓ வயிற்றில் டச் பண்ணுவோங்க, ஒருத்தன் வந்துட்டான் குண்டா. டேய் என்னடா பேய்க்கான மரியாதையே போச்சுடா, அசிங்கமாக இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓய் இது ஜெயின்ஸ் அந்த சா பாட்டத்தில் வரவன் பாவம் பார்த்தீங்கன்னா, நம்ம தள்ளி விட்டோம், ஊசியில் போய் குட்டிக்கிட்டான். அந்த சாவி எடுக்கணும் போல் எனக்கு தெரிஞ்சு. வண்டி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஏ பெரிய வண்டி ஆயிடுச்சு, இப்போ போகலான்னு நினைக்கிறேன். வண்டி எட்டுறாமா பிள்ள, அடப்பாவீங்களா மறுபடியும் குட்டிடுச்சிங்க. என்ன மறுபடியும் லெவல் ஃபெயிலு? சரி இந்த வாட்டி புதுசாக எதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் இந்த மாதிரி வருது? ஓ இப்போ ட்ரில்லிங் போய் எடுக்கிறானா? ஏன்டா இப்போ மட்டும் ஊசி குட்டாடா, என்ன ஒரு புட்டிசாலிட்டானா. இப்போ இது பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்ருக்காங்க அக்கா. என்ன இவன் தொங்கிட்டான். சரி விடுங்க, இப்போ நம்ம மறுபடியும் எதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கப்பில் எதோ ஓ குப்பையா எடுத்து மேலே கொட்டிட்டேன். ஏன்டா குப்பையை கொட்டியிருக்காங்க, வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறேடா. ஆடா பாவீங்களா, இப்போ என்ன ஹாட் டாக்ஸா? இந்தாங்க ப்ரோ சாப்பிடுங்க. ஆமாம் இவன் எப்படி சாப்பிடுவான் பையனுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட முடியல காண்டாயிட்டான். டேய் கழுட்டை பிடிச்சிட்டாங்க. ஐயோ செட்டுட்டோமா, இப்போ என்ன பண்ணுறே? ஓ போயிட்டாங்க, தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஏ நூடுல்ஸா என்ன? ஓ புரிஞ்சு போச்சுங்க, நூடுல்ஸ் இப்படி கொடுக்குறான் பையன் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருப்பான் போல். இப்போ இதுக்கு வந்து ஈஸியான விஷயம்னா, நீங்கள் அந்த பெரிய கம்பியில் நிறைய டச் பண்ணிங்கன்னா நிறையா காக்காஸ் வரும். அப்புறம் இவனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட வேலையை காட்டிடும். அவ்வளோதான் இந்த பசில் முடிஞ்சிச்சு. இது ஒரு ஈஸியான ஒரு பசில் தான். ஏ இது நன் பேய்ங்க. சரி தூக்கி விட்டுறோம். ஓ உள்ளே ஒரு சொங்கி பையன் இருக்கான். டேய் என்னடா பாட்டெலாம் பாடுற, பாட்டு நல்லதா இங்கே இருக்குது, எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு கேட்குடா அப்படின்னு சொல்லி தெரியல. சரி நம்ம அதோட ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி விட்ருங்க.